நூறு ரூபாய் தான் பில்லு, ஆனா நாங்க எடுத்து கொடுக்குற பணம் எவ்வளவு தெரியுமா, 118 ரூபாய். 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் வரி போட்டு இருக்கிற ஆட்சி இந்தியாவிலேயே, இந்த உலகத்திலே வேற எந்த ஆட்சியும் இல்ல, மத்தியில இருக்கிற மோடி ஆட்சி தான். நான் 100 ரூபாய்க்கு 18 ரூபாய், 10 பேர் குடும்பத்தோட போய் சாப்பிடறேன்னு வச்சுங்க, 1000 ரூபாய் பில்லு போடுறான், 1180 ரூபாய் பணம் கட்டணும், சாப்பிடுறது 1000 ரூபாய், வரி போட்டது 180 ரூபாய், நியாயமா சொல்லுங்க பாக்கலாம். நெருக்கடி இருக்கிற மக்கள் வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக ஆட்சி என்பதை மறந்துடக்கூடாது. அதிமுக போன 10 வருஷம் கொள்ள வச்சுட்டு போயிட்டான், அயோக்கியத்தனம் பண்ணிட்டு போனானுங்க. அதை பத்தி யாரா பேசுறான் பாத்தீங்கன்னா, நம்மளதான் பத்தி பேசுறான், நம்மளை பார்த்தாதான் மிளகா கிளி வச்ச மாதிரி மொத்த பேரும் நம்மளை பத்தி தான் பேசுறான தவிர அதிமுக காரங்களை பத்தி பேசுறதே இல்லை. இப்ப எங்களை பொறுத்தவரையும் ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மக்களோடு மக்களாக நெருங்கி பழகக்கூடியவர்கள் திமுக காரம் மட்டும்தான். நாம வச்சுக்கோ, ஆட்சி இருந்ததுன்னா 1000 ரூபாய் தந்து கொடுப்போம் இல்லையா, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து கொடுப்போம். ஆட்சி இல்லைன்னா கலைஞர் இருப்பதுனால தளபதி இருப்பதுனால ஒரு சேலையாவது எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறவன் தான் திமுக தொண்டன். ஆனா அதிமுக அப்படி கிடையாது, ஆட்சி இருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட வருவான், ஆட்சி இல்லை ஆளே இருக்க மாட்டான். இப்ப கூட ஒருத்தோட காணுமே, நானும் தேடி தேடி பாக்குறான், ஆளுங்களே காணும் அவனுங்க.